ஹலோ வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தேர்ட் ஐ ரிப்போர்ட்ஸ். இன்றைக்கி 2022 தமிழில் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் ராக்கர்ஸ் வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகிறோம். இந்த தமிழ் ராக்கர்ஸ் வெப் சீரிஸ் சோனி லிவ்ல அவைலபிளாக இருக்குது, வேணுன்றவங்க செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வெப் சீரிஸில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா, அருண் விஜய், வாணி போஜன், ஐஸ்வர்யா மேனன் மற்றும் பலர் இந்த வெப் சீரிஸில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த இந்த வெப் சீரிஸோட ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் ராக்கர்ஸ்னு ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ரிலீஸ் ஆகிற படங்கள்லாம் முன்னாடியே வந்து வெளியிட்டு அந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் மிரட்டுறது தான் அவங்களோட வேலை. ஸோ அதே மாதிரி ஒரு ப்ரொடியூசர் 300 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் வந்துட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாரு. ஸோ அதுக்கு முதல் நாளே இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணி காட்டுறோம், நெட்டில் ரிலீஸ் பண்ணுறோம், பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசர் வந்து அந்த கேங் வந்து மிரட்டுறாங்க. ஸோ அவர் வந்து நேராக போலீஸ்க்கு போகிறாரு. ஸோ அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஒரு கேஸை வந்து அருண் விஜய் வந்து இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காரு, இந்த வெப் சீரிஸில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அந்த இந்த இப்போ வந்து அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குது, அந்த தமிழ் ராக்கர்ஸ்னால அந்த போலீஸ் என்னென்னலாம் இழந்தாரு அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட ஸ்டோரி. இப்போ வாங்க காஸ்ட் வைஸ் பார்த்துடலாம். காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மோர் தென் லீட்ஸ் அப்படின்றது வந்துட்டு அருண் விஜய் தான். இந்த வெப் சீரிஸில் வந்து அருண் விஜய் தான் ரொம்ப லீட் எடுத்து பண்ணியிருக்காரு. வாணி போஜன், ஐஸ்வர்யா மேனன் அருண் விஜயோட பேராக வந்திருக்காங்க. ஸோ வாணி போஜன் வந்து அருண் விஜயோட கூட ஒர்க் பண்ணுற ஒரு புலிஸாக வராங்க. ஸோ எல்லாருமே அவங்களோட கேரக்டர் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த வந்து 8 எபிசோடாக பிரிச்சிருக்காங்க. ஸோ 4 எபிசோடு வந்து ரொம்ப லேக்காக போகிற மாதிரி தான் இருக்கும். அடுத்த 4 எபிசோடு வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே விறுவிறுப்பாக அந்த மாதிரி தான், எமோஷனலாக அந்த மாதிரி போகிற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்துட்டு ஸ்டோரி லைன், சினிமோட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் எல்லாமே சூப்பராக வாவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ரொம்பவே வித்தியாசமாகவும் இருக்குது, ரொம்பவே சூப்பராகவும் இருந்தது. இந்த இந்த வெப் சீரிஸ்லோட ஹைலைட்டே என்னன்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டோரிஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராகவும் என்கேஜாகவும் இருந்தது, எமோஷ்னலாகவும் கன்வென்ஸ்டாகவும் டச்சபிள் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்மளுக்கு பார்க்குறோம் அப்படின்னா ஒர்த்தபிள் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. 6 மணி நேரம் தேவையா அப்படின்னு கேட்டால் அதுவும் தான் கொஞ்சம் லேக் ஆகுற மாதிரி இருந்துச்சு. 6 மணி நேரம் வந்து தேவையில்லை, ஒரு 4 மணி நேரத்தில் அந்த வெப்சீரிஸோட ரன் டைம் இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நிறைய இடங்களில் வந்து கொஞ்சம் லேக்னஸாக ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. ப்ரிடிக்டபிளான ஸ்டோரி மாதிரி இருந்தது. பட் ஓவராலாக ஆவரேஜாக ஒரு த்ரில்லர் மூவி மாதிரி போனதுனால இது ஒரு நல்ல வெப்சீரிஸ் தான் அப்படின்னு நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுவேன். இந்த இதை நீங்கள் பார்க்கணும், இந்த வெப்சீரிஸை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தமிழ் ராக்கர்ஸில் பேருக்கு அப்படியே நிறைய பேர் இதை வந்து பார்ப்பாங்க. தமிழில் தான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சோனியில் போய் அவைலபிளாக இருக்குது, பாருங்கள். பார்த்துட்டு வந்து உங்கள் கமெண்ட்களை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.